கோவை அருகே டெல்லியில் போராடி வரும் விவசாயிகள் ஆதரவை தெரிவித்து பல்வேறு அமைப்புகள் கருப்பு கொடி ஏந்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்க வேண்டும் உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக பெரியார் திராவிடர் கழகம், ஆதி தமிழர் பேரவை, தமிழ் புலிகள் உள்ளிட்ட அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கருப்பு கொடி ஏந்தி கோவை ரயில் நிலையத்தை முற்றுகையிட முயற்சி செய்திருக்கிறார்கள். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மறியலில் ஈடுபட்ட 40 மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். ராமருக்கு 3000-10000 கோடி என்று ஒதுக்குகிற மோடி விவசாயிகளுக்கு கோரிக்கையை ஏற்க மறுக்கின்றார். இன்றைக்கு விவசாயிகள் அங்கே நாட்கணக்கில் பட்டினியோடு ஒரு விவசாயி மாரடைப்பிலே மடிந்தும் போயிருக்கின்றார். இப்படி அவர்கள் போராடுவது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் தான். ஆகவே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் அந்த விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிப்போம்.